நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரைஹானா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 10 நிமிஷத்தில் காணாங்கழுத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மீனை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா உண்மையிலேயே 10 நிமிஷமே போதும். அதுக்குள்ளேயே நம்ம ருசியான காணாங்கழுத்தி மீன் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து புளியை ஊற வச்சுட்டு மீனை போய் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா காலையிலே பவர் கட் ஆகிடுச்சு, ஈவினிங் தான் வரேன்னு சொல்லிட்டாங்க. தேங்காய் பால் வேறு எடுக்கணும், எப்படி எடுக்கிறதுன்னு தெரில. ஆனாலும் தேங்காய் பால் எடுத்து சூப்பரான காணாங்கழுத்தி மீன் குழம்பு வச்சுட்டேன். அது எப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து 5 காணாங்கழுத்தி மீன் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது மீன், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா மீனை சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆணத்துக்கு தனியாகவும் பொறிக்கிறதுக்கு தனியாகவும் 2 பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பொறிக்கிறதுக்கான மீனை வந்து மசாலா போட்டு பிரட்டி வச்சிடலாம். நல்லா ஊறிடும் மசாலாவோட, அதுக்கப்புறமா நம்ம பொறிச்சிக்கலாம். காணாங்கழுத்தி மீன், சங்கரா மீன்லாம் இங்கே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆணை வச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து தேங்காய் பால் எடுத்துகிட்ருக்கேன். பவர் இன்னும் வரல, ஆனாலும் நான் தேங்காய் பால் எடுத்துகிட்ருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காவை நல்லா பொடிசாக திருவிட்டு தண்ணியை கொஞ்சமாக சூடு பண்ணி அதில் வந்து நான் தேங்காய் பால் எடுத்துகிட்ருக்கேன். இதை வந்து நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அது வந்து நம்மளுடைய ரைஹானா கிச்சன்லேயே இல்லை அழகான நாட்களே எதில் போடுறேன்னு தெரில. நிறைய டிப்ஸ் வீடியோ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன், அப்போ வந்து இதையும் சேர்த்து நான் போடுறேன். தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறம் ஆணத்துக்கு தேவையான மசாலா, தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஊற வச்சிருந்த புளியும் கரைச்சி வடிகட்டிட்டேன். நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பால் இது தான், நல்லா கெட்டியான தேங்காய் பாலாக எடுத்திருக்கேன். இப்போது கரைச்சி வச்சுருக்க புளியில் மசாலா, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். தக்காளி வந்து கரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததான் வந்து என்ன மசாலா சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் அரைச்சி வச்சுருப்பேன் இல்லையா ஆணத்துக்காக, மல்லித்தூள் அரைச்சி வச்சுருப்பேன் இல்லையா, அது வந்து 1/4 கப் சேர்த்துருக்கேன். அதே கப்புலேயே கடையில் விற்கக்கூடிய சாம்பார் தூள் 1/2 கப் சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்ததான் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு ஆணத்தை கலந்து எடுத்து வச்சாச்சு. அடுத்ததான் ஆணத்தை தாளிச்சிக்கலாம். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சிட்டு கழுவிட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு பவுலில் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மண் சட்டி வச்சுருக்கேன், அது சூடாகிட்டுருக்கு. இன்னொரு அடுப்பில் நம்ம பிரட்டி வச்சுருக்க மீனை பொறிச்சிட்ருக்கேன். ஒரு பக்கம் நல்லா பொறிஞ்சிருச்சு, நான் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டிருக்கேன். இப்போது தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றியாச்சு, அதில் கொஞ்சமாக வெந்தயம் எடுத்து போட்டிருக்கேன். அது பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் எந்த பாத்திரத்தில் இந்த ஆணத்தை வச்சாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதே போல் மண் சட்டியில் வச்சோம் அப்படின்னாக்கா அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு டபுளாக கிடைக்கும். ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் மண் சட்டியில் வைக்க பாருங்கள். இப்போ வந்து நல்லா வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அதோடு நான் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்க வேணாம், நம்ம சாம்பார் பொடி சேர்த்துருக்கிறதுனால காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, நம்ம கரைச்சி வச்சுருக்க ஆணத்தையும் ஊற்றிட்டேன். அடுத்ததாக தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம். ஆணை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொதி தான் வந்திருக்கு, இது இன்னொரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம மீனை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொதித்த உடனே நீங்கள் பாத்திரத்தை ஓப்பன் பண்ணக்கூடாது. அப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா மசாலா வாசனை வரும், ஆணத்தை நம்மளால் ஊற்றி சாப்பிடவே முடியாது. அந்த மசாலா வாசனை வந்துகிட்டே இருக்கும். 1-2 கொதி விடுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை சேர்த்துக்கணும். ஆணம் கலந்து வச்சுருக்க பாத்திரத்துலேயே மீன் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ வந்து ஆணம் நல்லா கொதிச்சிருச்சு, மீனை போட்டுட்டு லைட்டாக கலந்து விட்டுருங்க. ரொம்ப கலந்து விடாதீங்க, மீன் உடஞ்சி போயிடும். லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி போட்டு 1 கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. மீன் போட்டதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து சூப்பரான சுவையான காணாங்கழுத்து மீனானோ ரெடி ஆகிடுச்சு. அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு எண்ணெய் மினுமினுப்போட சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போவே உடனே சாப்பிடணும் போல் இருக்குது. உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பவர் கட் ஆகிட்டதுனால சோரியும் நான் கேஸில் தான் ஆக்கினேன், அதையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான மீனானத்தோட ரொம்ப சூப்பரான மீன் பொரியலோட அவரைக்காய் பொரியலும் செஞ்சுருந்தேன். அன்னைக்கான எங்களோட லஞ்ச் மெனு இது தான், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஃபுல் கட் கட்டணும். நீங்களே இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இப்படி மீன்லாம் கலையாமல் சூப்பராக வந்திருக்கு. இதில் வந்து செனை இருக்கும் இல்லையா, அந்த மீன் இல்லை, அது கூட போட்டிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட அருமையான கருத்துக்களையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.